வாட் இஸ் லவ் காதல்னா என்ன அது இளமை பருவத்துல வரக்கூடிய காதல் அது சரியானதா இல்ல தவறானதா இல்லனா அந்த யூத்ல அந்த இளமை பருவத்துல வரக்கூடிய அந்த காதல நம்ம வேண்டாம் நினைக்கும் போது அதை எப்படி நம்ம தவிர்க்கணும் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேர் காதல் அப்படிங்கற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாம இந்த காலத்துல நிறைய பேர் அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பள்ளி பருவங்களிலும் கல்லூரி பருவங்களிலும் வரக்கூடிய காதல் தான் காதல் அப்படினு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு 15 வயசு ஒரு 16 வயசுக்கு அப்பமே வந்து நமக்குடைய நம்ம பாடியிலும் அதாவது ఫిజికலாவும் மெண்டலாவும் நமக்கு வந்து चेंजेस ஆக ஆரம்பிக்கும் சோ அந்த டீனேஜ் பருவத்துல வரக்கூடிய காதல் தான் காதல் அப்படி நினைச்சிட்டு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க இது இந்த இளமை அதாவது இந்த டீனேஜ் இந்த பள்ளி பருவத்திலும் கல்லூரி பருவத்திலும் வரக்கூடிய காதல் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இதுதான் காதல் நம்ம வாழ்க்கையை தொலைக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த நேரங்கள்ல நமக்கு பயாலஜிக்கலா வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோனோடைய தூண்டுதல்னாலதான் நமக்கு அதர் ஜெண்டர் இருப்பாங்கல்ல சோ அதர் பாலினத்துல கிட்ட வந்து நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படப்படும் சோ அந்த அட்ராக்ஷன் தான் வந்து காதல் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அந்த நேரங்கள்ல நமக்கு அதுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இல்ல அந்த நேரங்கள் அதாவது அந்த 15 வயசுல இருந்து 16 வயசு அந்த ஸ்டார்ட் ஆக போறக்கூடிய அந்த பீரியட்ல வந்து நமக்கு அந்த நேரங்கள்ல நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு தனித்துவம் என்ன நம்மள நாமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த தன்மை அப்புறம் நமக்குன்னு சில பொறுப்புகள் அடுத்து நம்ம என்ன சாதிக்கணும் நமக்கு தனித்திறமைகள் என்ன இருக்குது நம்ம வாழ்க்கையை எந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் இதெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த நேரம் வந்து அந்த 15 வயசுக்கு மேல ஏற்பட்டக்கூடிய அந்த வயசுதான் வந்து அது அந்த நேரங்கள்ல நமக்கு காதல் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல்னால நம்ம அதர் ஜெண்டர் மேல நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதை நம்ம கவனிக்காம விட்டுருவோம் நம்மளுடைய தனித்துவம் நம்மளுடைய அந்த டேலண்ட் நமக்கு என்ன ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணணும் நினைக்கிறோம் இதெல்லாம் விஷயங்கள் நம்ம கண்டுக்காம விட்டுருவோம் இதனால நம்ம டோட்டல் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகுது பள்ளி பருவத்துல ஒரு மாணவருக்கு காதல் ஏற்படுது அப்படின்னா அதுல ஆசிரியருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த பருவத்துல வரக்கூடிய ஒரு காதல் வந்து நிரந்தரமானதோ இல்ல அது வந்து ஒரு தோல்வியில தான் போய் கொண்டு போய் சேர்க்கும் அப்படியே அந்த காதல் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சாலுமே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் விவாகரத்து ஆகுறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து ஒரு அட்ராக்ஷன்னாலதான் வந்து அந்த பள்ளி பருவங்கள்ல தோன்றக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிறது சோ அந்த பள்ளி பருவத்துல எதுக்காக அதர் பாலினர் மேல ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் அதை வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை நடந்துக்கணும் இன்னைக்கு ஏகப்பட்ட கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு பசங்க கிட்ட பேசக்கூடாது பசங்க பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அவங்களே செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருவாங்க அது மட்டும் சரி ஓகே இந்த ஒரு 21 ஏஜ் அந்த கல்லூரியில தான் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஎட் காலேஜ்லயுமே அப்படிதான் நீங்க வந்து பசங்க கூட பேசக்கூடாது பெண்ணுங்கன்னா இப்படி தனியா இருக்கணும் பசங்கன்னா தனியா இருக்கணும் இப்படி ஒரு ஜெண்டரை விட்டு ஒரு ஜெண்டர் பிரிச்சு வைக்கும் போதே அவங்களுக்கு அதர் ஜெண்டர் மேல இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் ஓவரா தான் ஆகுமே தவிர அவங்க வந்து அதை பத்தின புரிதல் வந்து இல்லாம இப்படி ஆயிரும் சோ அந்த தவறுகளை ஆசிரியர்களோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு கல்வி நிறுவனங்களோ நீங்க அதை பண்ண வேண்டாம் அதுக்கு மாறா நீங்க ஒரு புரிதல் அப்படிங்கறத நீங்க ஏற்படுத்தலாம் இப்போ அந்த பள்ளி பருவங்களே ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கறது வந்து மேலோங்கும் சோ இதை வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு கடமை அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஆசிரியர் அப்படிங்கறது வெறுமனே பாடம் நடத்தணும் மார்க் எடுக்க வச்சோம் அவங்களை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அது மட்டும் இல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கிறது தான் வந்து ஆசிரியர் நாட் ஓன்லி த டீச் அவங்க ஒரு கைடன்ஸா இருக்கணும் லைஃப் லாங்கா அவங்க லைஃப மூவ் பண்ணி போறதுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கிறது தான் வந்து ஒரு டீச்சர் சோ இத ஒவ்வொரு ஆசிரியர்களும் புரிஞ்சு நடந்துக்கணும் நட்பை போல் இவ்வுலகில் சிறந்த உறவு எதுவும் இல்லை ஆண் பெண் நட்பும் இங்கு பாராட்டக்கூடியதுதான் பதின் பருவத்தில் ஏற்படும் காதலை நட்பாக மாற்றி அவர்களை சரியான வழிநடத்துவது ஒவ்வொரு ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் கடமையாகும் தப்பு செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு தப்பு செய்தார்கள் என்றால் அதை மன்னித்து மீண்டும் தவறு செய்யாத அளவிற்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சிந்தித்து செயல்படுங்கள் ஒரு மாணவனை நல்ல குடிமகனாக வெற்றியாளராக மாற்றுவது ஒவ்வொரு ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் கடமையே சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் மாணவர்கள் நல்வழிப்படுத்துவது உங்கள் கையில்